பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன செய்ய எனக்கே தெரியல, மன்னிச்சிடு ப்ளீஸ். ஏண்டா அப்புசாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. யார கேட்டா சாப்பிட்டா? ஏன்னா சாப்பிட்டதுல அடிக்கிற அதாண்டா தமிழ்நாட்டு தர்மடி. வெளிநாட்டுல எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? எங்க விஜய் தான். கண்ண தோண்டி போன தோண்டி, நான் நின்னா உனக்கு கண் எட்டுமா? என்ன பண்றப்பா? சொன்ன அடிப்பியா? இன்னைக்கு பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா விஜய், அருண் தான் ஜெயிப்பான். ஏண்ட அடிக்கிற? இன்னைக்கு பந்தயத்துல விஜய் தான் ஜெயிப்பான், அதுக்கு தான் இந்த அடி. இவ யாரு? வெங்கட். ஆ,
என்ன பண்ணி இன்னைக்கு பந்தயத்துல யாரு ஜெயிப்பா? விஜய் இல்ல அருண் இல்ல, பந்தயமே இல்ல விட்டுறேன். இன்னைக்கு பந்தயம் இருக்கு, எங்க அருண் தான் ஜெயிப்பான். சுமாரா நெல்லிக்கா தலையா, நீ கண்ண தோண்டினாலும் சரி தலையில குட்டினாலும் சரி, இன்னைக்கு எங்க விஜய்க்கு தான் வெற்றி. விஜய் வெற்றி எனக்கு தான். இந்த காலேஜ்ல நான் தான் வஸ்தாது, என்ன யாரும் அடிக்க முடியாத பந்தயம் கட்டினானே. இப்ப என்னாச்சு பாத்தியா? சபதம் பண்ணிருந்தேன், இவ்வளவு நாளா உன் பேரை சொல்லி இந்த காலேஜையே மிரட்டிக்கிட்டு இருந்த, இனிமே என்ன ஒரு பயம் அடிக்க மாட்டான். அடிச்சா அடிச்சா இப்படி அடிக்கிறது பாரு, கண்ணெல்லாம் இருக்கு. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டிட்டு செத்துருப்பேனே தவிர இப்படி தெனாட்டா மோட்டர் பைக்ல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஏண்டா அருண், நீ என்னமோ கராட்டையில பிளாக் பெல்ட், பிரவுன் பெல்ட், ஃபேன் பெல்ட், பேன் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்கேன். நீ ஒண்ணு இல்லையா, எல்லாத்தையும் கைட்டு என்கிட்ட கொடுத்துட்டு 5 பைசா ஒரு மஞ்சள் கயத்தை வாங்கி கட்டிக்க, அதான் பெட்டர். என்ன கூட அடிக்க முடியல உன்னால, போதும் ஒரே அழுக்கு. யாரையாவது கூப்பிட்டு தாடிக்கு ஒட்டடிக்கு சொல்லு. வாழ்க்கைனா ஒரு த்ரில் இருக்கணும், ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும், இல்லன்னா லைஃபே கிடையாது. எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். வாழ்க்கையில விளையாட்டு இருக்கலாம், ஆனா விளையாட்டே வாழ்க்கையா கூடாது. ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ண போற, இத பாருமா. இதுக்கெல்லாம் மனுஷன் பயந்துருந்தானா? ஆகாய விமானத்தையும் ராக்கெட்டையும் படிச்சிருக்க முடியுமா? எப்படி நம்ம டைலாக்? எந்த படத்துல இந்த டைலாக்?
ஏண்டி இவனோட சேர்ந்து நீ ஆடிட்டு இருக்கியா வாடி அம்மா அம்மா நான் ஆடுமா அடுப்படியில போய் சமையல கவனி சமையலா ஐயோ அம்மா சமையல் பண்ணனும்னா எனக்கு போர் அடிக்குதுமா அடிக்குண்டி போர் அடிக்கும் எல்லாம் இவன் குடுக்குற செல்லம் நாளைக்கு ஒருத்த வீட்டுக்கு போனா உனக்கு வேலை தெரியலன்னு உன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்கடி என்ன தான் திட்டுவாங்க என்ன அண்ணே பாருன்னு அம்மா என்ன நீ அவள சும்மா திட்டிட்டு இருக்க எனக்கு இருக்குறது ஒரே தங்கச்சி உனக்கு இருக்குறது ஒரே பொண்ணு அதுவும் சின்ன பொண்ணு அவ எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவளை ஏதாவது திட்டினா எனக்கு கெட்ட கோபம் வரும் நல்லா இருக்குடா இத பாருமா இப்போ உனக்கு என்ன செய்யணும் சமையல் தான செய்யணும் கவலைய விடு நான் பண்றேன் சாதம் வைக்கணுமா சாம்பார் வைக்கணுமா தள்ள டேய் டேய் வேண்டாடா சமையல் பண்றேன்னு சமையல் கட்டுக்கு போவே அங்க நெருப்ப பாப்பே அவ்வளவுதான் இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவேன் வேண்டாப்பா நானே செஞ்சிக்கிறேன் டேடி காலேஜ் டைம் ஆச்சு டேடி அதுக்கு நான் என்னமா பண்ணனும் நீங்க ஆபீஸ் தானே போறீங்க ஆமா நீங்க ஆபீஸ் போறவங்க தானே எங்க காலேஜ் இருக்கு ஆமா உங்க கார்ல என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஆபீஸ் போலாமே மை டியர் சைல்ட் இதோட 1008 தடவை சொல்லிட்டேன் கவர்மெண்ட் கார காலேஜுக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் தானே ப்ளீஸ் டாடி தப்பு ஒரு நாளைக்கு பண்ணாலும் தப்புதான் 9 நாளைக்கு பண்ணாலும் தப்புதான் நேவர் போச்சுக்காதம்மா உங்க அம்மா உயிரோடு இருந்த போது ஒரு நாள் கூட இந்த கார்ல ஏறினது இல்லம்மா அதனால தான் டாடி நீங்க இன்னும் கமிஷனராவே இருக்கீங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் கார் எல்லாம் காலையில காய்கறி கடையில நிக்குமா எவன் சொன்னான் எங்க ப்ரொஃபசர் சொன்னாரு அவர் என்ன கரிகா கடையை வச்சிருக்காரு இத பாரு இன்னைக்கு நீ லேட்டா எந்திரிச்சதுக்கு பனிஷ்மென்ட் இங்க இருந்தே ரென்னிங்ல காலேஜுக்கு போறேன் நாளையில இருந்து ஏர்லியரா எந்திரிக்கிறேன் ஏர்லியரா ரெடி ஆகுறேன் ஓகே டேய் ராமசாமி கேவனிடா என்னடா பெருசா சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் மாதிரி அடிச்சிட்டீங்க திருப்தியா போய் உட்காரு டேய் இப்படியே இருக்க மாட்டேன்டா எனக்கு ஒரு காலம் வரும் என்ன செய்வ நான் பாஸ் ஆகி போயிடுவேன் நீங்க இப்படியே இருப்பீங்க அருண் ராமசாமி மணி பாஸ்டர்ட்ஸ் லலிதா உங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்கடி ஐயோ எந்த பொட்ட பசங்கடா எங்க அண்ணன் போட்டு அடிச்சது ஏய் நான் தான் அடிச்சேன் என்ன பண்ணுவ அளந்து பார்த்தா 6 அடி கூட இல்ல உனக்கு இவ்வளவு திமுறா மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுமா கேல வச்சுக்கிட்டு அலையாத போ போ என்னம்மா கண்ணம்மா அண்ணனுக்கு வக்காலத்த போங்கடா பொறுக்கி பசங்களா ஏய் என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டி செத்துருப்பேன் இந்த மாதிரி தெனாட்டா உட்கார்ந்து இருக்க மாட்டேன் ஆனா வாய்க்கையே பேசு காரியத்துல ஒண்ணும் கிடையாது என்ன சொல்ற நீ அந்த 3 பேரை கடிச்சு துப்பிட்டே பேப்பர்ல ஐயோ நீ போ நீ போ என்னடா ஒரு பாசமலர் கால்குலேஷன் வராரா மூஞ்ச பாரு திருஷ்டி பூசணிக்காய் கண்ணாடி போட்ட மாதிரி என்னடா சிரிப்பு சகர டப்பாவில 477 கல்ல போட்டு குளிக்கின மாதிரி எவனுக்காவது புத்தி இருக்குதா கிலோ 10 பைசா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சார் காலேஜுக்கு வரத்துக்கு முன்னால கரியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தியா மிஸ்டர் அருண் உன்னுடைய கால்குலேஷன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத மடையன்னு நினைக்காத என்ன கலாட்டா பிளஸ் திமிர் இஸ் ஈக்குவல் டு வெளிநடப்பு மரியாதை எந்திரிச்சு வெளியே நட கெட் அவுட் நானே அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் I say get out! Sir, ரொம்ப கத்தாதீங்க சார் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும் Silence! Silence! I will not tolerate any nonsense in my class. If you behave like a rowdy, I will also behave like a rowdy. Understand? Yes, sir. Be serious. Sir? யார் கூப்பிட்டது? லலிதா. லலிதாவா? லலி? ஏமா கூப்பிட்ட வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ சார் தினமும் எங்க அண்ணா அடிச்சு கலட்டா பண்றாங்க கேட்டா என்னையும் கேலி பண்றாங்க சார் உன்ன கேலி பண்றாங்களா ஆமா சார் ஜஸ்ட் ஒன் மொமெண்ட் ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா யார் இப்படி செய்யறது சார் ஹியா கெட் அவுட் சார் என்னதான் சார் அடிச்சது சிட் டவுன் நான் எதுக்கு சொல்றேன்னா சிட் டவுன்
என்னடா தேசமே திவாலாயிட்ட மாதிரி குதிக்கிறாரு. கேட்டது பொண்ணாச்சே. சார் இந்த மூணு பேர் என்ன சார்? ஐ சீ. எங்க மரியாதையா மூணு பேர் படியா போடுங்க. இல்ல நான் எவ்வளவு தூரம் போவேன்னு எனக்கே தெரியாது. கல்கட்டா வரைக்கும் போங்க சார், கொஞ்ச நாள் போர் அடிக்காம இருக்கும். வெளியே போங்கடா வெண்ணி பசங்களா. தம்பி நான் சொல்லல, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான், மேற்கொண்டு ஆக வேண்டியதே பேசுவோம். பேசுவோம் அம்மா. தங்கச்சி வாமா. என்னங்க பேசாம இருக்கீங்களே, பேசுங்க. என்ன சௌக்கியமா? சாயந்தரம் அந்த காணும் சினிமாவுக்கு போமா? ஐயோ அங்க அங்க பேசுறேன், பிச்சு உதறிடுறேன். தம்பி எனக்கு இந்த வரதட்சணைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம தேவகோட்டைக்கே பிடிக்காது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எப்படி கேளுங்க தம்பி, என் பையன் ஸ்கூட்டர்ல இப்ப மில்லுக்கு போயிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கார்ல மில்லுக்கு போகணும்னு நாங்க ஆசைப்படல, நம்ம தேவகோட்டை ஆசைப்படுது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எந்த இடத்துல பிடிச்சோம் பத்தியாடி? கார் தானே வேணும், எங்க வசதிக்கு அது அதிகம்தான். இருந்தாலும் வாங்கி தரேன். டேய் என்னடா அது? நீ சும்மா, வேற என்னங்க வேணும்? நாலு டயர் வேணும். அதான் வண்டியிலே இருக்குமே. நான் அதை மறந்துட்டேன். தம்பி எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம், எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நம்ம தேவகோட்டையில எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 500 பேர் தங்கலன்னா பாத்துக்கங்களேன், அவ்வளவு பெரிய வசதி எங்களுக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணலாமான்னு தேவகோட்டை நினைக்குது. சின்ன வீடா? நீங்க தப்பா நினைக்காதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூட இருந்தா அவ்வளவு அழகில்ல பாருங்க. அதனால தனி குடும்பம் போகலாம், அவ்வளவுதான். என்னங்க பிரிட்ஜ்? பிரிட்ஜ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்க முடியாதுடி, கவர்மெண்டா பார்த்து கட்டணும். ஐயோ அது இல்லீங்க, அந்த பழங்கள் எல்லாம் உள்ள வைப்பாங்களே, அதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ். அவ்வளவுதானே, நீங்க கேட்காமலே நாங்க கொடுத்துறோம். நான் சொல்லல தம்பி, நீங்க கேட்டது அத்தனை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சிருவோம், என்னமா சொல்றீங்க? அப்போ புறப்படலாமா? அப்போ இல்லடி இப்போ. தம்பி ஒவ்வொரு குடும்பத்திலயும் உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்துட்டான்னா எங்களை மாதிரி குடும்பத்துக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப நான் நேர தேவகோட்டை போறேன், உன்னை தெருவில் நிறுத்துறேன். என்னங்க அது? சிலையா வச்சு கொண்டாட போறேன்ப்பா. நமக்கெல்லாம் எதுக்குங்க சிலை? காக்கா சிலையை அசிங்கப்படுத்தும் நினைக்கிறியா? கவலைப்படாத, சிலைக்கு மேல ஒரு குடை வச்சிட மாட்டேன். அப்ப நான் வச்சுமா? வாங்க பராசக்தி வச்சுமா, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். தங்கச்சி சொல்லிருங்க வாடி. என்னடா அது, கல்யாணம் வந்தது விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? சொன்னா செய்யணும். அவர் என்னமோ வாய்க்கு வந்தபடி கேட்டுட்டு இருக்காரு, நீ என்னடான்னா பூம்பு மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மா வசதியான குடும்பம், பையனும் நல்லா இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த சம்பந்தத்தை விட்டு சொல்றியா? எதுடா சின்ன விஷயம், நாம இருக்கிற நிலையில காரும் வீடும் சின்ன விஷயமா? அம்மா நீ எதுக்குமா கவலைப்படுற? கிராமத்துல இருக்க நம்ம நிலத்தை வித்துட்டா போச்சு, கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்திடலாம். அது உங்க தாத்தா உனக்காக எழுதி வச்சிடுறா. அம்மா இது நல்லா இல்ல, என்னையும் தங்கச்சி பிரிச்சு பேசுறியா? நான் வேற, அவ வேறயா? அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும், ராதா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்னவுமான செய்ய தயாரா இருக்கம்மா. ராஜா விஜய் கோச்சுக்காத லலிதா, நான் இனிமே இந்த மாதிரி லேட்டா வரமாட்டேன். ராத்திரில கண்டிப்பா உன தனியா விட மாட்டேன், மன்னிச்சுக்கமா. அண்ணா நான் தனியா இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா எனக்காக நீ ராத்திரி பூரா இப்படி கஷ்டப்படுறியே, அத நினைச்சாதான். லலிதா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுமா, ஊர்ல அவன் தங்கச்சிக்கு தங்கம் வைரம்னு வாங்கி தரான், நான் அட்லீஸ்ட் ஒரு புடவையாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான். என்னமா அது, ஏன் அழற? அண்ணா எனக்கு அப்பா அம்மா இருந்தா கூட
மனுஷன் இவ்வளவு அன்பா வச்சிருக்க மாட்டாங்க. என்னது குழந்தை மாதிரி? இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள், நீ அழக்கூடாது. இந்தா இந்த புடவை கட்டிட்டு வா, நான் உன்னை பாக்கணும். அம்மா இன்விடேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு பாரு. அமக்களை படிச்சுட்டேன். என்ன பாக்கலாம்? நீ சின்ன பொண்ணு, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரியுதா? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது, ஜாக்கிரதை. மரியாதையா கையெடு.
என்னடி பண்ணுவ? Try to behave like a student. You. என்ன மட்டும் இப்படி ஒரு பொண்ணு அரைஞ்சிருந்தாலும் இந்நேரம் தூக்க மாட்டு தொங்கிட்டு இருப்பேன தவிர இப்படி தெனாட்டா போயிட்டு இருக்க மாட்டேன். என்ன உனக்கு அறிவில்லைன்னு அவ சொன்னா, நீ அவளை அறையவேன்னு பார்த்தா அவ உன்னை அரைஞ்சு உனக்கு அறிவில்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இப்ப நானும் கன்ஃபார்ம் பண்ணுமா விடுற? இந்தப்பா அது ஃப்ரெண்ட் உனக்கு அட்வைஸ் பண்றேன், நாம எல்லாம் ஆம்பளைக்குப்பா, இது நமக்கு மான பிரச்சனை, இது இப்படியே விட்டுலாமா? விடாதே, அவளை தொடர்ந்து போய் ஏதாவது இடைஞ்சல் செய். I'll do it. It's right. Right. ஆமா, இப்ப உனக்கு பழுத்தது ரைட், பழுக்க போறது லெஃப்ட். அநேகமா செவிடாயிடுவான். கிடையாது ஏதோ காரணம் வச்சு இந்த தாடி பைய ரேக்கி விடுறான், இந்த வெறி பையலும் ஒத்துக்கிறான், என்ன ஆக போகுது? ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். யாரு? நான் தாங்க உங்க ஃப்ரெண்டு ஜூலியட் அண்ணன் விக்டர் பேசுறேன். தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை கொளத்தூர் சர்ச்சில் கல்யாணம். நீங்க வரலனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். நான் வரலனா என்ன கொண்டு போட்டுவாளே? கண்டிப்பா வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காலையில எத்தனை மணிக்கு பஸ்ங்க? காலையில 9:30க்கு ஒரு பஸ் இருக்கு, அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பா வரேன். யாரம்மா போன்ல? நாம செங்கல்பட்டுல இருந்தப்போ என் கூட படிச்சல ஜூலியட், அவங்க அண்ணன் டாடி. ஜூலியட்டுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்களாம், நான் கண்டிப்பா வரணுங்களா? டாடி டாடி, நீங்களும் அங்க டாடி போயிட்டு வரலாம். சாரிம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. போங்க டாடி, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. குளத்தூர் எல்லாம் இறங்குங்க. என்னது, ஜூலியட்டோட அண்ணன் இங்க இருக்கேன்னு சொன்னாரு, காணுமே. நானும் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வரேங்க. அது சரி, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காட்டுவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதாவது கல்யாணத்துக்கு வரவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்குவாங்க, அதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வாங்க போலாம், வாங்க. யாருமே இல்ல, இங்க யாரும் இருக்கவும் மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க. என்ன இது? சாரி சாந்தி, தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த கதவு 3 நாள் திறக்காது. என்கிட்ட பந்தயம் கட்டினா நான் என்ன வந்தாலும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னை கிட்னாப் பண்ணி 3 நாள் இங்க வச்சிருக்க முடியுமான்னு அருண் என்கிட்ட பந்தயம் கட்டினா, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்ப ஜூலி கல்யாணம்? சாரி சாந்தி, ஜூலி உன் ஃப்ரெண்டு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஜூலி கல்யாணம் போன் இதெல்லாம் என் சொந்த கற்பனை. நீ தம்பி, இந்த 3 நாள் நீ எனக்கு உதவி செஞ்சனா, 4வது நாள் பூ மாதிரி உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுருவேன். ஏன், நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையை இப்பவே என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடு. இல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? சாந்தி, நான் எப்பவுமே ரியாக்ஷனை பத்தி கவலைப்படுறதில்ல, பந்தயத்துல ஜெயிக்கணும் அதான் எனக்கு வேணும். இதப்பா, இந்த காட்டுக்குள்ள நீ என்ன கூச்சல் போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அதனால வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்க. ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து
காட்டுக்குள்ள வெச்சிட்டு உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கலாம் நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. சாந்தி, மறுபடியும் சொல்றேன், எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இல்ல ஏதாவது தகராறு பண்ண உண்மையிலே உன்னை கிட்னாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். பி கேர்ஃபுல். சாந்தி விஜய் காதல் பயணம். இன்ட்ரஸ்டிங் நியூஸ். நான் என்ன இருக்கேன் ட்ரை பண்றேன், ஒண்ணும் கிடைக்கல. இந்த விஜய் இருக்கானே அவனுக்கு எங்கதான் மச்ச இருக்குனே தெரியல, எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடறான். இடம் நாளை அறிவிக்கப்படும். உங்கள் நண்பன் சாந்தி விஜய் காதல் பயணம். கால்குலேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, அதான் இப்படி எழுதிருக்கு. சார், யார் இப்படி எழுதினது? சத்தியமா எனக்கு தமிழ் எழுத வராது சார். இங்கிலீஷ்ல கிழிச்சு பிடுவீங்களோ? தெலுங்கு தான் சார் நல்லா எழுதுவேன். நீ எழுதுவடா, நான் எப்படி படிக்கிறது? கெட் அவுட். கணக்கு போட வரல, கணக்கு பண்ண வந்துட்டான். மதுர வீர கண்ணீர் இது.
ஆத்தா நான் ஒத்துக்கிட்டே ஆத்தா நெஞ்சில் என்ன சேத்தா என் நாகம் எல்லாம் தீத்தா சூடேறது சுதி ஏறது தடுமாறது வாடி ஆத்தி 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 ராசாத்தியே எங்க போறே மாத்தியே மதுர வீரன் கண்ணி இது வைக ஆத்து தண்ணி இது பருப்பு எங்கே வேகாதட்டி பசப்பு வேலை ஆகாதட்டி உதக்கைய அடிக்கடி கடிக்கிறே முகத்துல முள்ளைய விதைக்கிறே டன் 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 சாந்தி விஜய் காதல் விளையாட்டு இரண்டாவது நாள் இடம் நாளை அறிவிக்கப்படும். என்னடா இப்படியே நடந்தா நூறு நாள் ஓடிடுமா? போற போக்க பார்த்தா நூறு நாள் நான் சில்வர் ஜூபிலியே கவர் ஆயிடும் போல இருக்கு. சாந்தி காலேஜுக்கு வரும்போது இப்படி தாண்டா வருவா? அத பத்தி நீ கவலைப்படாத, பிரசவத்தை இங்கே நடத்திடுவோம். கணக்கு வருது, கணக்கு கணக்கு. மார்னிங் சார். இட்ஸ் a bad morning, go to your class. இந்த சாந்தி விஜய் விவகாரத்தினால லொட லொட லொடன்னு ஆடி போச்சு நோட்டீஸ் போர்டு. இவங்க என்ன கால்குலேஷன்ல இருக்கிறாங்கன்னே கன்ஃபியூசிங்கா இருக்குது. என்ன மேன் விளையாட்டு? எனக்கு சடுகுடு கூட சரியா விளையாட தெரியாது சார். அதனாலதான் இந்த மாதிரி விளையாட்டுல இறங்கிட்டீங்களா? இது அவங்க விளையாட்டு சார். மேற்கொண்டு இதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அசிங்கமா போர்டுல எழுதாதீங்க. நேரா என் ரூமுக்கு வந்து என் காதுக்குள்ள கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லிட்டு போனோம். என்ன சார்? ஹலோ சார், ஹலோ, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார். என்னமா லவோதீபன் கத்துற, என்ன விஷயம்? ஒரு அயோக்கிய பையன் என்ன இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சுட்டான் சார். அப்படியா சார்? உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது, கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க சார், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இருமா வர. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் அம்மா. இந்தாங்க. அசல கொடுக்காம வட்டியை மட்டும் கொடுத்தா எப்படி? அசலா? ஆமாண்டி என் கண்ணு.
தந்தி வா சாப்பிடு. என் சாப்பாடு வேண்டாம். உன் கோபத்தை என் மேல காட்டு, சாப்பாடு மேல காட்டாத. வா சாப்பிடு. உன் கையால சாப்பிடுறதுக்கு நான் ஒரு ரோஷன் கிட்ட வரல. இந்த பாரு, நீ சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. சாப்பிடலனா நான் உன செத்து போயிட மாட்டேன். நீ சாப்பிடாதனால நானும் பட்டினியா இருக்கேன். இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடு. கம் ஆன் ப்ளீஸ். ஓகே, நான் சாப்பிடுங்கறதுக்காவது கொஞ்சம் சாப்பிடு. என்ன சிம்பதைஸ் பண்ண பாக்குறியா? நீ சாப்பிடலனா எனக்கு என்ன? இத பாரு, கடைசியா சொல்றேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாது. இந்த காட்டுக்குள்ள நீ தனியா இருக்க, நான் நினைச்சா உன்னை என்ன வேணும்னு செய்ய முடியும். ஜாக்கிரத, என்ன பயமுறுத்துறியா? உன்னால என்ன செய்ய முடியும்? நீ ஆம்பளை இருந்தா என்ன தொட்டு பாரு. என்கிட்டயே பந்தயம் கட்டுறியா? முதல்ல நீ வெளியே போ. என்னால என்ன செய்ய முடியும்னு சவால் விட்டே அதுக்காகத்தாண்டி வந்தேன். மரியாதையா வெளியே போ. வெளியில போறதுக்காக நான் உள்ள வரலடி. குட் ஈவினிங். ஹலோ ஜூலியட். வாமா. என்னமா இது, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஹனிமூனுக்கு போகாம இங்க வந்து நிக்கிற? ஆமா, சாந்தி எங்க? சாந்தியா? அவளை பார்க்கத்தான் அங்கிள் நான் இங்க வந்திருக்கேன். என்னமா சொல்ற, சாந்தி உன் கல்யாணத்துக்கு தானே வந்தா? எனக்கு கல்யாணம்னு யார் சொன்னாங்க? உங்க அண்ணன் தாமா போன் பண்ணா? நல்லா இருக்கு அங்கிள், எனக்கு அண்ணனே கிடையாது. இல்ல அங்கிள், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் புரியலையே. நான் கமிஷனர் சந்திரசேகரன் பேசுறேன். நீங்க யாரு? நான் சாந்தியோட காலேஜ் மேட் பேசுறேன். என்ன விஷயம்? சாந்தி வீட்டுல இருக்காங்களா சார்? சாந்திய விஜய்ங்கிற ஸ்டூடெண்ட் கடத்திக்கிட்டு போய் செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்கிறான் சார். ஒரு போலீஸ் கமிஷனர் பொண்ணுக்கு இந்த கதினா சாதாரண மக்களுடைய கதி என்ன ஆகும் சார்? கமிஷனர் சார், இதுக்கு நீங்க உடனே நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சாரி சாந்தி, இந்த மூணு நாளா ராவண ஸ்டைல்ல உன்னை அசோகவனத்துல வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னுடைய கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு.
அவர் இந்த கிட்னாப் பண்ணலப்பா. What? அம்மாப்பா, நானத்தான் அவரோடு வந்தேன். உன்னால நான் தலை நிமிந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அத்தனை பேர் மத்தியில் அப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன தலைகுனிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அவனை காப்பாத்துறதுக்காக என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டியே. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. 3 வருஷம் நான் அவரோட படிச்சிருக்கேன். அவரோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெட்டு கட்டினா அதுக்காக தன்னோட லைஃபையே ரிஸ்க் பண்ணிடுவாரு. அது தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லப்பா. அப்போ அவன் உன்னை கடத்திட்டு போனது தப்பு இல்லைன்னு சொல்றியா? அப்படி சொல்லப்பா. பந்தயத்துல வெற்றி அடையணுங்கிறதுக்கு தான் இப்படி செஞ்சாரே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லப்பா. நான் இருந்தது ஒரு காடு. அந்த காட்டுல 3 நாள் அவரோட தனியா இருந்திருக்கேன். அவர் நினைச்சிருந்தா என்ன என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த 3 நாள்ல ஒரு தடவை கூட என்னை தனி நிமிந்து பார்த்தது இல்லப்பா. இந்த 3 வருஷமா அவரோட கேரக்டர் லவ் பண்ணேன். இந்த 3 நாள்ல அவரையே லவ் பண்ணிட்டப்பா. அதுக்காக தப்பா அப்படி போய் சொன்னேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா. சாந்தி, இதுவரைக்கும் தாய் இல்லாத குறைய உனக்கு தெரியாமலேயே வளர்த்துட்டேம்மா. ஆனா இன்னைக்கு அதை மறந்துட்டேன். காரணம், நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ். என்ன மன்னிச்சிடுமா? அப்பா சாந்தி, உன் சந்தோஷத்தை குறுக்க நான் நிக்க மாட்டேம்மா. அந்த தைரியமும் எனக்கு இல்ல. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. ஐயோ குரு, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? மிஸ்டர் அருண், தனித்தனியா போய்கிட்டு இருந்த நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரே மோட்டர் பைக்ல போறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மிஸ்டர் அருண், நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க, கடவுள் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. உங்க மூஞ்சிய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஐ அம் சோ சாரி ஃபார் யூ. போலாமா விஜய்? ஓய் தள்ளிட்டு போறானே. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டி தொங்கிருப்பேன ஒழிய இப்படி தெனாட்டம் மோட்டர் பைக்ல உட்கார மாட்டேன். டேய் ஆனா உன்ன என்ன புடி அங்க பார், வாடியே புடிச்சிட்டான். கையிடுறா. டேய் அவன் இன்னும் தாடிய பெருசா வளர்த்து கையில ஒரு புட்டிய கொடு. தேவதாஸ் மாதிரி இருக்கும். இதான் பக்கத்திலே நாய்க்குட்டி. கொலைக்காத. சார், குட் மார்னிங். தம்பி கொஞ்சம் எம்பி நில, முகமே தெரியல. என்ன கால்குலேஷன்ஸ்ல இப்ப என் ரூம்க்கு வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ண சொல்றியா? இல்ல சார், மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. மேத்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் முடிஞ்சா படிங்க, விதி இருந்தா பாஸ் பண்ணுங்க. இந்த புக்கு நம்ம கிட்ட இருக்குடா. நல்ல வேலை உங்ககிட்ட இருந்துச்சோ என் புத்தகம் தப்பு. மார்னிங் சார். லலிதாவா? வாமா வா, கூச்சப்படாம வா, தைரியமா வா. இனிமே இவர் நம்மள கண்டுக்க மாட்டாரா? வாடா போலாம். உட்காரே. பரவாயில்ல சார். என்ன விஷயம் சார்? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. ஓஹோ, உன் கால்குலேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. இத பாரு, எப்படி நிச்சயமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி ஆகணும். தேங்க்ஸ் சார். ஆனா அதுல ஒண்ணு, பரீட்சைக்காக இந்த புத்தகம் பூரா படிச்சு நீ எழுதணும்னு நினைச்சீன்னா உனக்கு வயசாயிடும், நானும் ரிட்டையர் ஆயிடுவேன். அதனால சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு மட்டும் தரேன். ஆனா எல்லாருக்கும் சொல்லிடப்படாது. இல்ல சார். என்ன? ஐயோ. என்ன சார்? நான் மறந்து போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். ஒண்ணு செய்ய, மண்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போயேன். இல்ல சார், இன்னைக்கு தந்தா சனி ஞாயிறு நான் வீட்லயே படிச்சுக்குவேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, உன் கால்குலேஷன் கரெக்ட் தான். அப்ப ஒண்ணு செய், 8 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, ஒரு சின்ன உதவி சார். என்ன குரல் திடீர்னு கண்டசாலா மாதிரி ஆயிப்போச்சு? இல்ல ஊரைய பேத்துக்கிட்டா குதிச்ச? இல்ல சார், நானும் புடவை கட்டிட்டு வரலாமான்னு. கண்ணா, நீ பேண்ட் போட்டாலே அசிங்கமா இருக்கற, புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா இருப்ப. அப்ப தாவணி முதல்ல போனி. இன்னைக்கு நாம வச்சிருந்த வீடியோட கால்குலேஷன் கணக்கு ஆகுது. குரு, ப்ரொஃபசர் வராரு. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்.
என்னது ஆச்சரியமா இருக்குது, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. என்னுடைய கால்குலேஷன்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏனிகோ நீங்க எல்லாரும் திருந்திட்டீங்க, கீப் இட் அப். அமிர்தம். எஸ் சார். கோபி. எஸ் சார். கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. எஸ் சார். அப்பா. ஷேக் ஃபக்ருதீன். எஸ் சார். வனிதா. எஸ் சார். சுமிதா. எஸ் சார். சந்திரசேகர். எஸ் சார். துரை. எஸ் சார். காமினி. எஸ் சார். பாரதி ராஜா. எஸ் சார். மணி. எஸ் சார். அருண். 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 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிறந்து 20 வருஷம் இருக்கும், நான் இந்த காலேஜில் சேர்ந்து 20 வருஷம் இருக்கும். தட் மீன்ஸ் உங்க வயசு என்னுடைய அனுபவம், என்னுடைய கால்குலேஷன்ஸ்ல எத்தனையோ பிளஸ் எத்தனையோ மைனஸ் நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அல்ஜிப்ராவில் ஒரு கணக்குக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறதுக்காக எவனாவது என்ன பைத்தியக்காரன் நினைச்சான்னா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. இங்க இப்ப வெடி வெடிச்சது யாருன்னு நான் கேட்டா நிச்சயமா பதிலே வராது. நீங்க சொல்லாம போனாலும் எனக்கு தெரியாமலும் போகா. யூ டேம் ஸ்கவுண்டரல், யூ ப்ளடி ஸ்வைன், யூ தர்ட் ரேட் பிளாக்ஹார்ட், அடியில வெடி வச்ச நாயே, உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு இந்த காலேஜில் இடம் இல்லை. யூ ஆர் டிஸ்மிஸ் ஃப்ரம் தி காலேஜ், கெட் லாஸ்ட். மிஸ்டர் ராமானுஜம், உங்களால என்னை இந்த காலேஜில இருந்து தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் நினைச்சா உங்களை இந்த லைஃப்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, பீ கேர்ஃபுல், யூ கோ. அடடே லலிதாவா, வாமா. வணக்கம் சார். என் கால்குலேஷன் கரெக்டா தான் இருக்குது, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார் எக்ஸாமினேஷன் நோட்ஸ் தரேன் சொன்னீங்களே, அதுக்காக தான். அத தான் மேல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வா தரேன். சரி சார். வீடு ரொம்ப அழகா இருக்கு சார். என்னடா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருடைய வீடு இவ்வளவு அழகா இருக்குதேன்னு பாக்குறியா? ப்ரொஃபஸர் வேலை எனக்கு ஒரு ஹாபி தான், என்னுடைய மெயின் பிசினஸே வேற. வீட்ல ஆண்டி இல்லையா சார்? ஓ இருக்கறாளே, அவ ரொம்ப ஷை டைப், பெட்ரூம் விட்டு வெளியிலேயே வரமாட்டான். வா காட்டுறேன். என்ன சார் ஆண்டி பெட்ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க காணுமே? ஏன் இல்ல, அதோ அழகா இல்ல. என்ன, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க ஒண்ணு தப்பா சொல்லல, நான் தான் தப்பா எடுத்துக்கு வந்துட்டேன். வந்ததுதான் வந்துட்டேன், தப்பு பண்ணிட்டே போயிட. என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொல்ல போறியா? சில்மிஷம் இறங்கிட்டா செருப்படிக்க தயாரா இருக்கணும். நான் தயாரா இருக்கிறேன், நீ தயாரா? வழக்கமா இதுக்கெல்லாம் கதவை மூடுவாங்க, அதனாலதான் மூட்டம். மணி 9 ப்ரொஃபசர் வீட்டுக்கு போன லலிதாவை இன்னும் காணும். டோன்ட் கிரை பேபி. என்ன நீ காலேஜில் படிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கிற? மறுபடியும் உனக்கு என்னைக்காவது நோட்ஸ் தேவைப்பட்ட நீ தாராளமா இங்க வரலாம். சார் லலிதா யாரையுமே காணும். அண்ணனும் தங்கச்சியை ஏன் இப்படி குமுறி குமுறி அழுவுறீங்க? ஊர்ல உலகத்துல நடக்காது, இப்ப என்ன நடந்து போச்சு? இந்தா இத வாங்கிட்டு போய் உன் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாட்ட கவனி, வாங்கிக்கப்பா. இந்தா
மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாதப்பா. உன்னை நடு வீதியில நிக்க வச்சு நான் நியாயம் கேக்குறேன்டா. சும்மா வீதி ரோடு தொகுதி வட்டம் மாவட்டம்னு அலையாத. ஏழைங்க எவ்வளவு கத்தினாலும் நியாயம் கிடைக்காது. பேசாம தங்கச்சி பாப்பாவ ஒரு சைக்கிள் ரிக்ஷால வச்சு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போங்களோட வாழ்வும் உயிரும் உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல ராமானுஜம். உன் கால்குலேஷனுக்கு நான் ஒரு முடிவு கட்டண்டா. சத்தம் போன. இந்த ராமானுஜத்தோட கால்குலேஷனுக்கு முடிவு கட்டுறதுக்கு இன்னொரு ராமானுஜம் பிறந்து வரணும்டா. அண்ணா என்னம்மா? நான் ஒண்ணு சொல்லுவேன் செய்வியா? என்னம்மா சொல்ல போறேன்? நடந்ததை யாருக்கிட்டயும் வெளியில சொல்லாதேன்னு போறேன். அவ்வளவுதானே? எப்படிமா நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? என் தங்கச்சி கெட்டு போயிட்டா நான் எப்படிமா வெளியில சொல்லுவேன்? நீ அடிக்கடி சொல்லுவீங்க ஏதாவது அவமானம் ஏற்பட்டா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன்னு. என்னை விட்டுட்டு போயிடாதுண்ணா, எனக்கு யாருமே இல்லைண்ணா. லலிதா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேமா. சத்தியமா சொல்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேமா. உன்னை விட்டு போக மாட்டேமா. என்னம்மா இப்படி செஞ்சுட்டே? என்ன ஏமா பித்தியம்மா? அம்மா இதுக்கு தானம்மா என்கிட்ட நீ சத்தியம் வாங்கிட்டே? தோட்டத்துக்கெல்லாம் தூக்குல தொங்குவேன், தூக்குல தொங்குவேன் நான் தானேம்மா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ தொங்கிட்டியம்மா. ஐயோ ஐயோ அம்மனே, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதே. நீ என்கிட்ட கதறி எழுதிட்டு இப்ப என்ன தனியா விட்டு போயிட்டியம்மா? எனக்கு யாருமா இருக்கா? எனக்கு யாருமா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ. கரண்ட் ஆஃப் ஆயிப்போச்சு. அண்ணே கேண்டில் வச்சிருக்கேன் படி. விஜய் அண்ணே என்னப்பா? அப்பா எத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அதை நீ மறக்கலையா? மறக்கணும்னு நினைக்கும் போதாமா அந்த நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. என்ன மறக்க சொல்றிய தவிர அத நினைச்சு நீ தான அழுதுகிட்டு தானமா இருக்க? என்ன பண்ண சொல்றேன்? யுவர் அட்டெண்டன்ஸ் பிளீஸ். அருண். எஸ் சார். பிளீஸ் பட்டன் அப் யுவர் பேண்ட்ஸ் அண்ட் சிட் டவுன். அமிர்தம். எஸ் சார். அனுராதா. எஸ் சார். அப்புசாமி. அப்புசாமி. கோபி. எஸ் சார். என்னடா பேரு, வாயில நுழைய மாட்டேங்குதே. கோபி பேர பாரு. கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி.
Yes, sir. எவ்வளவு அருமையான பேர். ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லலாம். அப்படி இருக்கணும் பேர் என்ன? Thank you, sir. சந்திரகலா? Yes, sir. லலிதா? லலிதா? லலிதா இங்க வரல, sir. I see. அவ ஏன் வரலன்னு தெரியுமா, sir? அவ ஏன் வரலன்னு தெரியுமா, sir? My dear students, just one minute. Principal room varaikkum poyittu vandren. நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? தங்கச்சி மறக்க முடியுமா? ஏண்டா உன்ன சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வரச்சனே, ஏண்டா வரல? தங்கச்சி திடீர்னு போயிட்டா. எங்க? ஊருக்கு போயிட்டா, அதான் வர முடியல. சரி, நான் ஒரு பெட்டு கட்டுறேன், அதை உன்னால செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு கேட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். இல்ல, ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முடியலன்னு சொல்லக்கூடாது. முடியலங்கிற வார்த்தை ஹிஸ்டரியிலேயே கிடையாது. இத நான் ஏத்துக்கிறேன். அவசரப்படாத. இதுவரைக்கும் இந்த காலேஜ்ல உன்னால இவனை அடிக்க முடியுமா அவனை அடிக்க முடியுமான்னு தான் பெட்டு கட்டிருக்காங்க. ஆனா இது உண்மையிலேயே உன் தைரியத்தை சோதிக்க போற பெட்டு. அதனாலதான் சொல்றேன், விஷயத்தை தெரிஞ்சுக்க, அப்புறம் ஒத்துக்க. தேவையில்ல, இதுல நான் ஜெயிக்கிறேன். வாட்ஸ் யுவர் பெட்? ஒரு கொலை பண்ணணும். அதான நினைச்ச, உன்னால முடியாதுன்ட்டு. கொலை சேர்ந்த அவ்வளவு ஒண்ணு சாதாரண இல்லப்பா. அதுக்கு வீரம் வேணும், ஆண்மை வேணும், இவ்வளவு ஏன் ஒரு ஆம்பளையா இருக்கணும்? உன்னால முடியாதுப்பா. அங்கிட்ட போய் நான் பெட்டு, நான் ஒரு தடவை பெட் கட்டினா பின் வாங்க மாட்டேன். யாரை மர்டர் பண்ணணும்? அது வந்து நம்ம கால்குலேஷன் ப்ரொஃபசர் ராமானுஜம். அவரை கொலை பண்ணிட காலேஜ் உருப்படும். டே அப்பு, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக இந்த பெட் கட்டினேங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில என் தங்கச்சிக்கு கல்யாணம். கண்டிப்பா இந்த கொலையை பண்ண மாட்டேன். உனக்கு தான் வெச்சு இந்த காலேஜ்ல கொடி கட்டலாம்னு பாக்குறியா? அதான் என்கிட்ட நடக்காது. இத பார், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ ப்ரொஃபசர் வீட்டுக்கு வர்ற. நான் அவரை கொலை பண்றேன். நான் அவருக்கு பாட கட்டுறேன். ஓகே ஓகே. விஜய், என்னடா? டேய், என்னடா என்கிட்ட பந்தயத்தை கட்டிட்டு இங்க தோரணம் கட்டிட்டு இருக்க? ப்ரொஃபசர் வீட்டுக்கு நான் 8 மணிக்கு வர சொல்லிட்டு நீ இங்க என்ன செய்யற? அதுக்காக எங்கே வந்துட்டியா? என்ன, இந்த பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்கு மட்டும் இருக்காதா? அப்படியா? கண்டிப்பா இந்த பந்தயத்துல நீ ஜெயிக்க போறது இல்ல விஜய். இதுல நீ ஜெயிச்சிட்டா கூட ஒரு வீட்டுல நான் ஜெயிச்ச மாதிரி தான்டா. சரி, இப்ப நீ என்ன வரப்போறியா இல்ல தோல்வியை ஒத்துக்கிறியா? போடா வா. அப்பு, நீ இங்க இரு, நான் உள்ள போய் அந்த ராமானுஜத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துறேன். நீ அப்புறம் போய் பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஹலோ சார். ஹலோ விஜய். என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல சார், உங்களை கொலை செய்யலாம்னு வந்திருக்கேன். என்னது, கொலையா? என்னப்பா நீ? நானே ஒரு மர்ம நாவல படிச்சுட்டு பாத்ரூம் கூட போகாம பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன், இப்படி திடீர்னு வந்து திகில கிளப்புறிய? சும்மா ஒரு டமாசுக்கு தானே? இல்ல சார், உண்மையிலே தான் சொல்றேன். உங்களை கொலை செய்ய முடியுமான்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பந்தயம் கட்டினான். நான் அந்த பந்தயத்தை ஏத்துக்கிட்டேன். அதனால கண்டிப்பா உங்களை கொலை செய்யறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என்னப்பா நீ விளையாடுறியா? ஊர்ல எவங்கிட்டயோ விட்ட சவாலுக்காக என்ன உலகத்தை விட்டே திவாலாக்க போறியா? இந்த பாரு, அர்த்த ராத்திரில இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடாதே, விபரீதம் ஆயிடும். என்ன பயப்படாதீங்க சார், என்கிட்ட பந்தயம் கட்டினா நான் எதை வேணும்னாலும் செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை கொலை செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. ஏப்பா,
எவனோ போட்ட பந்தியத்துக்காக நீ 14 வருஷம் உள்ள போறியா? அந்த அளவுக்கு நான் பைத்தியக்காரன் இல்ல, கொலை செய்யற அளவுக்கு முட்டாளும் இல்ல. சார், பந்தயம் கட்டனவன முட்டாளாக்கணும், அதுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணனும். என்ன பண்ணுங்கற? நான் நேரா போய் கட்டியா அவன சொரிக்கணுமா? அப்புறம் நீங்க 14 வருஷம் உள்ள போடுவீங்களே? அதெல்லாம் வேண்டாம் சார், உடனடியா நீங்க சாவணும். செத்தது மாதிரி நடிக்கணும்னு. என்ன ஏன் பாவம் அம்பல மாட்ற? ஊர்ல எத்தனை புரோக்கர்ங்க இருக்காங்க, என்ன மன்னிச்சு விட்டுடே. சார், மரியாதையா என்னோட கோஆபரேட் பண்ணுனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கூலாக்கிடலாம். இல்ல, பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற வெறியில உண்மையிலேயே உங்களை கொலை செஞ்சாலும் செஞ்சிடுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? ஐயோ, நல்லா தெரியும். கட்டின பந்தயத்துக்காக கமிஷனருடைய பொண்ணையே கடத்திட்டு போனவனாச்சு. இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படி வாங்க, வழிக்கு வாங்க. சார், இது ரியல் பிளட், அதுவும் உங்க குரூப் பி குரூப். இத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எதையுமே நேச்சுரலா செய்யறது தான் என்னுடைய பாலிசி. நீ மற்ற விஷயங்களை நேச்சுரலா செய், ஆனா நேச்சுரலாவே என்ன கொண்டு விடாத. பயப்படாதீங்க சார். என்ன சார் கஷ்டப்பட்டுருச்சா? இருங்க. என்னப்பா இது? நீ அடிக்கவே வேணாம், இந்த வீதியிலே என் மூச்சு பொசுக்குன்னு போச்சு. சார், நீங்க ஒண்ணு செய்யணும், வெட்டு கட்டினவே உள்ள வந்து பாப்பான், நீங்க தத்ரூபமா செத்த மாதிரி நடிக்கணும். என்ன அதுல ஒரு உயிரோட்டமே இருக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்ச அப்படியே தம் பிடிச்சுங்க. ரொம்ப ரியலா இருக்கும் சார். தேங்க்யூ. வட்டா அப்போ எங்க போயிட்டான்? ஹலோ விஜய். ஹலோ. ஏன் இங்க நின்றுட்டு இருக்க? இங்க அப்பு நின்றுட்டு இருந்தா காணும், அவனை தான் தேடிட்டு இருக்கேன். இந்த நேரத்துலயா? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, ப்ரொஃபசர் ராமானுஜத்தை மர்டர் பண்ண முடியுமான்னு அப்பு என்கிட்ட பெட் கட்டினான், அதான் அவரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். உண்மையாவா? டேய், சந்தேகம்னா உள்ள போய் பாடுற. ஹலோ விஜய். ஹலோ. இங்க நின்றுட்டு இருக்க? இங்க அப்பு நின்றுட்டு இருந்தா காணும், அவனை தான் தேடிட்டு இருக்கேன். இந்த நேரத்துலயா? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, ப்ரொஃபசர் ராமானுஜத்தை மர்டர் பண்ண முடியுமான்னு அப்பு என்கிட்ட பெட் கட்டினான், அதான் அவரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். உண்மையாவா? டேய், சந்தேகம்னா உள்ள போய் பாடுற. இந்த அருணை எவ்வளவு நேரம் காணும்? என்னடா விஜய், உண்மையிலே கொலை செஞ்சுட்டு வந்த? விஜய், விஜய்க்கு இன்னொரு பேரு வெற்றி, தெரியுமாடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும், அப்ப தெரியும் பாடு. பய உண்மையிலேயே அவர் நடிச்ச நடிப்பை பார்த்து கதி கலங்கி போயிட்டான். எதுக்கும் அவர் போய் எழுப்பிடுவோம். அப்பப்பப்பப்பா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு சார்! நடிப்புக்கு பதக்கம் கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு தங்க பதக்கம் தான் சார் கொடுக்கணும். அவன் வந்து பார்த்துட்டு உண்மையிலே நீங்க செத்துட்டதான் நினைச்சு ஓடுறான். ஓடுறான் சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்திரிங்க, எந்திரிங்க சார். போதும் சார், எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். என்னது, நம்ம கிட்ட எந்த நடிப்பு நடிக்கிறாரு? ஏதாவது அவார்டுக்கு ட்ரை பண்றாரோ? பாத்துருவோம் சார். Thank you.
Come on. Yes, sir. விஜய் உங்க மகன் தானே? ஆமா, என்ன விஷயம்? இந்த பர்ஸ் அவருடைய தானே? ஆமா. ப்ரொஃபசர் ராமானுஜத்தை கொலை செஞ்சதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. விஜய் இங்க வந்தானா? வரல. மேடம், விஜய் இங்க வரல? வரல. போய் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காதீங்க. அவன் எங்க இருந்தாலும் எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. கான்ஸ்டபிள் சாட்சியம். அவங்க கொலகல நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அத கவனிங்க. இப்பவே கவனிக்கிறேன். கவலையே படாதீங்க. உங்க பையன் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதை வச்சு சொல்றீங்க? எறும்ப காலால மிதிச்சா பாவங்கிறதுக்காக பெரியவங்க செருப்பு போட்டு நடந்தாங்க. அப்பேற்பட்ட பையன் உங்க பையன். இது இங்க மட்டும் இல்ல, எங்க வேணாலும் அடிச்சு கோச்சவன்னு சொல்லுவேன். கோர்ட்டுக்கு கேஸ் போட்டும், நிச்சயமா கேஸ் நம்ம பக்கம் தான் ஜெயிக்குது. நீங்க கவலையே படாதீங்க. ஏங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? என்னங்க? இந்த கேஸ் முடியட்டும், அப்புறமா அந்த கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அப்போ இந்த கல்யாணத்தை இந்த நிலைமையில நிறுத்த போறீங்களா? அம்மா, ஒரு குலகாரன் தங்கச்சிய மருமகளா நான் ஏத்துக்குவேன், ஆனா நம்ம தேவகோட்டை ஏத்துக்காதே. நான் என்னம்மா பண்ண முடியும்? என்னடா குத்துக்கல்லாத்த உட்கார்ந்துட்டு இருக்க, எழுந்து வாடா. ஏம்மா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மணவரையில கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? என் பையன் செஞ்ச தப்புக்காக என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. அம்மா, தேவகோட்டையிலே எங்க குடும்பம் பெரிய கௌரவமான குடும்பம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் நாங்க தேவகோட்டைக்குள்ளேயே நுழைய முடியாது. ஆடு வச்சு அடிப்பானுங்க. அப்படி சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா என் உயிரே போயிடுங்க. உங்க உயிரை பத்தி கவலைப்பட்டா எங்க மரியாதை என்ன ஆகுது? கொஞ்சம் தேவகோட்டையை நினைச்சு பாருங்கம்மா. உங்களோட பெரிய தொல்லையா போச்ச. தம்பி, என் காலை பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. நம்ம தேவகோட்டை காலை வந்து பிடி. பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா நான் தரேன், வர்றேன். என்ன தேவகோட்டைக்கோ ஓடுறானா? போலீஸ்காரங்க வேற வர்றாங்க. போற போக்க பார்த்தா போலீஸ் எல்லாம் சம்பந்தி ஆயிடுவான் போறது. கதவை தரேன், திருப்பி வந்துறேன். அவர்கிட்ட சொல்லி நிச்சயமா உங்களை காப்பாத்துறேன். வாங்க. விஜய், நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் அரஸ்டிங். அப்பா, அவருக்கு ஒண்ணு தெரியாதுப்பா.
அவரோட இன்னசென்ட். நிச்சயமா அவர் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. கொலை நடந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்ச ஆதாரப்படி இவர்தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். இருக்காதுப்பா, கொலை செய்யற அளவுக்கு அவர் கெட்டவர் இல்லப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ். சாந்தி, இங்க நான் ஒரு போலீஸ் ஆபீசரா வந்திருக்கேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு மனசாட்சி இல்லைங்கிறீங்களா? இதுக இல்லைங்கிறீங்களா? வந்த பாஷை இருக்க கூடாதுன்னு சொல்றேன். தப்பு உங்க மேல இல்லப்பா. எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு நம்பினேனே, அது ஏன் தப்புதான்? சாரி. கேட்ச் ஹிம். ஓகே சார். மிஸ் விஜய், உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்களா, அவங்கள பாக்குறதுக்கு உனக்கு பர்மிஷன் வந்திருக்கு, நீ போகலாம். பைனாட் ஒன். எஸ் சார். போங்க, சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, ஏன்னா அப்படி சொல்ற? அவங்க சொன்னதுல தப்பு இல்லம்மா. நெருப்புன்னு தெரிஞ்சு வேணும்னே கைய சுட்டுக்கிற மகனை நினைச்சு எந்த தாய் தான் சந்தோஷப்படுவான்? பின்ன என்னடா, சின்ன வயசுல இருந்தே இந்த பந்தயம் கட்டுற பழக்கத்தை விட்டுடு விட்டுடுன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். நீ கேக்குற அதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? அப்ப ஸ்தானத்துல இருந்து அச்சத்தை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டிய நீயே உன் தங்கச்சி தலையில மண்ணை அள்ளி போட்டுட்டியே, அதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? போதுமா, போதும். என் தப்ப நான் வளர்ந்துட்டேன். இப்ப சொல்றமா, எந்த சட்டம் என்ன கொலகாரன் ஆக்குச்சோ, எந்த சட்டம் என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்குச்சோ, எந்த சட்டமும் மனசுல புயல உருவாக்குச்சோ, அதே சட்டத்துக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நிறுத்தி என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறமா? நடத்தி வைக்கிறேன். என்ன இவ்வளவு நேரமா காணுமே? மிஸ் விஜய், கமான். கான்ஸ்டபிள், அவரை எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஐயோ, என்ன சார்? ஏண்டா, ஜெயில இருந்து எப்படி வெளியே வந்தேன்? ஆச்சரியமா இருக்கா? ராஸ்கல். ஏண்டா, கொலை செஞ்சுட்டு அந்த பழிய எம்மேல போட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா? மரியாதையா சொல்ற, எதுக்காக அப்படி செஞ்ச சொல்லுடா. சொல்ற விஜய், எல்லாத்தையும் சொல்றேன். என் தங்கச்சி லலிதாவ அந்த ராமானுஜ கெடுத்துட்டான். நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அந்த அயோக்கியனை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும்னு துடிச்ச. என்னாலதான் முடியாத. அப்பதான் உன் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. உன்கிட்ட பெட்டு கட்டினா நீ எதையும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவனை உன்னால கொல்ல முடியுமான்னு அன்னைக்கு உன்கிட்ட பெட்டு கட்டினேன். நீ ஒத்துக்கிட்ட. ஒத்துக்கிட்ட பிறகு நீ எப்படியாவது அவனை கொண்டுடுவேன்னு நான் நம்புன. அந்த படுபாவி சாகரதைய கண்ணால பாக்கணுங்கிற வெறியில ஜன்னல் வழியா வந்து நின்ன. அங்க நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தேன். என்னால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. அவனை என் கையாலேயே சாகடிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன்.
இதான் நடந்தது விஜய், சத்தியமா சொல்றேன், நான் அந்த கொலையை செய்யல. டே, என்ன நம்புடா ப்ளீஸ். அந்த கொலையை நானும் செய்யல, நீயும் செய்யல, வேற யார் செஞ்சிருப்பா? மிஸ்டர் ராமானுஜம், உங்களால என்ன இந்த காலேஜ்ல இருந்து தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நான் நினைச்சா உங்களை இந்த லைஃப்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். நீ கொலை பண்ணிட்டு அந்த பையன் என் மேல போட பாக்குறியா? என்ன தப்பா நினைக்கிறது விஜய், அந்த கொலை நான் பண்ணல, நான் வந்து பண்றேன், அவர் செத்து கிடந்தாரு. சந்திரசேகர், இட்ஸ் வெரி பேட் ஆன் யுவர் பார்ட். எத்தனையோ பெரிய பெரிய கொலகார கும்பலையும் திருட்டு கூட்டத்தையும் உங்க உயிரையே பணையம் வச்சு புடிச்சு பெரிய சாதனை பண்ணிருக்கிற நீங்க அட்ரால் ஒரு ஒரு கொலகாரனை பிடிக்க முடியலங்கிறது. It's a shame to you and to our department. Sir, here in my service, sir. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. I am very sorry, sir. நான் அதை நம்பல. ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே உங்க மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. விஜய் ஜெயில தப்பிச்சு போனது காரணமே நீங்க தான் அவங்க நினைக்கிறாங்க. அவர் உங்க வருங்கால மாப்பிள்ளைங்கிற காரணத்தினாலதான் நீங்க அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னு நானும் சந்தேகப்படுறேன். சார், என்னைக்கு சத்தியம் பண்ணி இந்த காக்கி சட்டையை போட்டேனோ அன்னைக்கே மனைவி மக்கள்ங்கிற பாசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என் கடமையை செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஏன் இன்னும் அந்த விஜயை பிடிக்காம இருக்கீங்க? சார், இன்னும் 24 மணி நேரத்துல அந்த விஜயை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். வேண்டாப்பா, வேண்டாம். கூடிய சீக்கிரம் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சு உங்க எதிரில கொண்டு வந்து நிறுத்துறோம். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கப்பா. சாந்தி, ஒரு குற்றவாளிக்காக பழிந்து பேசுறது சட்டப்படி குற்றம். எதுப்பா சட்டம்? ஒரு நிரபராதியை கண்டுபிடிச்சு தூக்கு மேடையில ஏத்தணும் துடிக்கிறீங்களே, அதுதான் சட்டமா? சட்டத்தை பத்தி கிண்டலா பேசுறதே உங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு பொழுதுபோக்கா போச்சு இல்ல? சாந்தி, நீ சொல்றபடி அவ உண்மையிலேயே குற்றவாளி இல்லனா எதுக்காக ஜெயில இருந்து தப்பிக்கணும்? எதுக்காக திருடம் மாதிரி தலைமறைவா வாழணும் சொல்லு? ஒரு நல்லவனை கொலகாரனாக்கினது உங்க போலீஸ் தான்ப்பா. உங்களுக்கெல்லாம் சட்டத்தை பத்தி என்ன தெரியும், போலீஸை பத்தி என்ன தெரியும்? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எனக்கு இப்படி ஒரு கெட்ட பெயர் வந்ததில்லை. இப்ப சொல்றேன், அவனை புடிச்சு கோர்ட்ல நிறுத்த வரைக்கும் நான் தூங்க போறதில்லை.
விஜய் சாப்பிட்டியாப்பா? நெஞ்சில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வயிற்றுல பசி எப்படி மாறுக்கும்? என் கையால ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா. என் கையால ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேனே, பாவி ஆயிட்டேனே. அந்த ராமானுஜத்தை கொலை செய்தது யாரு யாருன்னு போலீஸ் நாய் மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே அந்த விஜய். உண்மையிலேயே அந்த கொலையை செய்தது நான் தாண்டா, நான் தான். அப்பா, நீங்களும் அந்த ராமானுஜத்தை கொலை செஞ்சீங்க, என்னால நம்பவே முடியலையே. அருண், நாம வாழணும்னா நாலு பேர்த்த அழிச்சா தாண்டா முடியும், உண்மையா இல்லையா? அது சரி, இதுக்கும் அந்த ராமானுஜத்தை கொலை செஞ்சதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அந்த ராமானுஜ மூளை வச்சுதான் இத்தனை கோடியும் சம்பாதிச்சேன். நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி அவன் மூளைக்கு அப்பப்ப பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருந்தேன். அது அவனுக்கு பத்தல, பேராசை வந்துட்டுது. ஒரு நாள் எங்கிட்ட வந்து, தர்மராஜ், என்ன கால்குலேஷன் தெரியாத முட்டாள்னு நினைக்காத. எங்க வளையணும் எங்க நிமிரணும்ங்கிறது எனக்கு கை வந்த கலை, எங்க நெளியணும் எங்க நழுவணும்ங்கிறது உனக்கு கை வந்த கலை. காலேஜில ப்ரொஃபஸரா இருக்கிறேன்னா உனக்கு டியூட்டரா இருக்கிறேன். எதுல இதுவரைக்கும் நீ செஞ்ச கொலை கொள்ள எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய கிரிமினல் பிரெயின். ஆனா அதுக்கு சேர வேண்டிய பீஸை இதுவரைக்கும் கட்டாம நீ கட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிற. இது நல்லதில்ல ராமானுஜம். ஒருத்தனுக்கு பொல்லாத காலம் வந்துட்டா அவன் கடவுளுக்கு முன்னாலேயே கஞ்சாடிக்க ஆரம்பிச்சிருவான், உண்மையா இல்லையா? இதுல உன் கணக்கு வேற என் கணக்கு வேற. சரி, உன் கணக்கு தீட்டறேன். கணக்கு தீக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்னு பணம் இன்னொன்னு உயிர். தயவு பண்ணி தப்பு கணக்கு போட்டுடாத, அப்புறம் நீ மைனஸ் ஆயிடுவே. தர்மராஜ், நாளைக்கு ராத்திரி வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள நாம சம்பாதிச்சது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாதியா டிவைட் பண்ணி எனக்கு சேர வேண்டியதை நீ ஹேண்ட் ஓவர் பண்ற. இல்ல, என் கைவசம் இருக்கிற ஆதாரங்களை போலீஸ்ல நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அப்புறம் பிளஸ் மைனஸ் ஆயிடும், மைனஸ் நில்லாய். பி கேர்ஃபுல். எங்க காலேஜ் ப்ரொஃபசர் ராமானுஜம் இப்படிப்பட்டவர்? ஏன் பார்த்தாராச்சாடா அவன் பின்ன எப்படி இருப்பான்?
அந்த கணக்கு வாதியாருடைய கதையை முடிச்சிடலாம். நான் வீட்டுக்கு போனேன். ஒரே அடி அவ்வளவுதான். அவனுடைய நாடகத்துக்கும் இவனுடைய உயிருக்கும் முடிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்ப அந்த விஜய் போலீஸுக்கு டிமிக்கி விடுத்துட்டு நமக்கு வலை வீசிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? ஆமாப்பா. நம்மளை வேட்டையாட நினைக்கிற அவனை நாமளே வேட்டையாடி அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். உண்மையா இல்லையா? புரியுது பாஸ். புரிஞ்ச ஏண்டா சமாளிக்கிறான்? சொல்ல முதலாளி தர்மராஜ் அனுப்பி வச்சார். ரெக்ஸ் ஹோட்டல் தர்மராஜ். ஆட்டம் ஆரம்பமாகட்டும். Hey!
அவசரமா பார்க்கணும் உடனே வர சொன்னார் சரி போ எஸ் ப்ளீஸ் ரெண்டு டபுள் சார் எஸ் சார் கொஞ்சம் ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வா நீ போய் விஸ்கி எடுத்துட்டு வா धर्मराज और अच्छर சார் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடணும் சார் உம்மை எரிச்சு பொசுக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டர்
நான் செஞ்ச கொலையை பார்த்தது தப்பு, அத போய் போலீஸ்ல சொன்னையே அதை விட தப்பு. நாளைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல போறையே அது மன்னிக்க முடியாத தப்பு. நீ கோர்ட்டுக்கு வந்தா நான் கூண்டுக்கு போகணும், நீ மேல போயிட்டா அந்த நெருப்புதான் இன்னும் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அப்பு தீய எங்க பார்த்தாலும் கருகி போன என்னுடைய அப்பா நினைவு எனக்கு வந்துடுது, எனக்கு வெறி பிடிச்சிருது. அந்த நேரத்துல நான் என்னையும் மறந்துடுறேன். விஜய், எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இப்படி ஒரு வேதனை இருக்கும் நான் நினைக்கவே இல்லப்பா. என் வேதனைக்குள்ள ஒரு ஆவேசம், அந்த ஆவேசத்துக்குள்ள ஒரு வெறி உணர்ச்சி, இதையெல்லாம் மறக்கிறதுக்காகத்தான் பந்தயம் கட்டுற பழக்கத்தை நான் விளையாட்டா பழகிட்டேன். ஏண்டா இவ்வளவு பயங்கரமான ஒரு கொலகாரன்னு சட்டம் சும்மா விட்டுருக்கு? சட்டம் பைத்தியகார. அந்த சின்ன வயசுல சட்டத்தை பத்தி எனக்கு சரியா தெரியாது, அதனாலதான் கோர்ட்டுக்கு போனேன். அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடலாம்னு. இவன்தான் சார் எங்க அப்பாவை கொலை பண்ணா, எங்க அப்பா மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பிச்சு கொன்னான் சார். என் கண்ணால பார்த்தேன் சார், என் கண்ணால பார்த்தேன். இந்த வழக்கை தீர விசாரித்ததில் இந்த சிறுவனின் தந்தையான சுந்தரேசன் இறந்த சமயம் மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் ஒரு பெரிய மனிதர் வீட்டின் விருந்தில் கலந்து கொண்டிருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதால் மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் குற்றவாளி இல்லை என்பதும், திரு சுந்தரேசன் குடும்ப தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. அன்னைக்கு சட்டம் அவனை விட்டுடுச்சு, ஆனா இன்னைக்கு நான் அவனை விட போறதில்ல. அப்போ எங்க அப்பாவை எங்க கொலை செஞ்சானோ அங்கேயே, எப்படி கொலை செஞ்சானோ அப்படியே அவனை கொலை செஞ்சு வெறிய நான் தீர்த்துக்க போறேன். ஏய் விஜய், அவசரப்படாத. நீ கொலகார இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா அந்த தர்மராஜ புடிச்சு கோர்ட்ல நிறுத்தி ஆகும். அதை விட்டுட்டு அவனை கொலை செஞ்சுட்டீன்னா வாழ்நாள் பூரா நீ குற்றவாளியாவே இருக்கணும். அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க போறதில்ல, உங்க அம்மா ஆசையை நிறைவேற போறதில்ல. நான் பைத்தியக்காரன் இல்லடா. அவனை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்தி நான் நிரபராதி நிரூபிச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவேன். அதுக்கு பிறகு என் கையாலே அவனை பழி வாங்குவேன். இது ரெண்டையும் எப்படா செய்யப்பட? புத்திசாலிக்கு ஆயுதம் தேவையில்லடா, அவன் கையில சட்ட புத்தகம் இருந்தாலே போதும். தாய் மேலானை சொன்னேன், உன்னை சந்திக்க நான் இன்று வந்தேன். பொங்கும் சிங்கம் இங்கே, இனி பூனைக்கு ராஜாங்கம் எங்கே? காணப்போவது யுத்த காண்டமே, தீரப்போவது இரத்த தாகமே. தாய் மேலானை சொன்னேன், உன்னை சந்திக்க நான் இன்று வந்தேன். பொங்கும் சிங்கம் எங்கே, இனி பூனைக்கு ராஜாங்கம் எங்கே? காணப்போவது யுத்த காண்டமே, தீரப்போவது இரத்த தாகமே. தாயம்பு வெள்ளத்திலே என்னை தாலாட்டும் உள்ளத்திலே, காயங்கள் நெஞ்சத்திலே அவையாராது கொஞ்சத்திலே. பச்சை ரத்தமே அன்னை பாலில் வந்தது,
அந்த ரத்தமே என்னை ஆக்கி வைத்தது தர்மத்தின் கோபம் இது உன்னை சாய்க்காமல் போகாதிது தர்மத்தின் கோபம் இது உன்னை சாய்க்காமல் போகாதிது தாய் மேலாணை சொன்னேன் உன்னை சந்திக்க நான் இன்று வந்தேன் பொங்கும் சிங்கம் இங்கே இனி பூனைக்கு ராஜாங்கம் எங்கே காணப்போவது யுத்த காண்டமே தீரப்போவது இரத்த தாகமே ஏமாற்றலாம் அதை காசுக்கு நீ வாங்கலாம் குற்றங்கள் சபையேறலாம் அதை ஊர்கூடி கொண்டாடலாம் நெஞ்சில் உள்ளதை நாம் நேரில் சொல்பவன் நீதி தேவனை கூட கேள்வி கேட்பவன் யாருக்கும் அஞ்சாதவன் என்னை யாரென்று நான் காட்டுவேன் யாருக்கும் அஞ்சாதவன் என்னை யாரென்று நான் காட்டுவேன் தாய் மேலாணை சொன்னேன் உன்னை சந்திக்க நான் இன்று வந்தேன் பொங்கும் சிங்கம் எங்கே இனி பூனைக்கு ராஜாங்கம் எங்கே காணப்போவது யுத்த காண்டமே தீரப்போவது இரத்த தாகமே சார் ரூம் நம்பர் 108 கொடுங்க சார் இந்தாங்க தேங்க்யூ ரூம் நம்பர் 108 தம்பி பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுக்கறதான் நல்ல பழக்கம் உண்மையா இல்லையா உங்களை பெரியவங்க நினைச்சா தானே பொடி பயணி ஒரு கதை சொல்றேன் கேளு சின்னதா ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு என் ஹோட்டலுக்கே வந்து எம் முன்னாலேயே டான்ஸ் ஆடினா அடையாளம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் இந்த காலத்து வில்லன் அல்ல உண்மையா இல்லையா பில்டப் வேண்டா விஷயத்துக்கு வாங்க கையிலே மண்ணுப்படாம கொலை செய்யறதுக்கு புத்திசாலித்தனம் வேணும் உண்மையா இல்லையா அத பத்தி எனக்கு தெரியாது சரி இப்ப தெரிஞ்சுக்க அந்த ராமானுஜத்தை கொலை செய்தது யாரு யாருன்னு தேடிக்கிட்டு அலைஞ்சையே அந்த கொலகாரன் நான் தான் நான் செஞ்ச கொலக்குத்தம் உம்பேல வந்துருச்சு இப்ப நான் நினைச்சா உன்னை கொலை செய்து இங்கேயே பதைச்சிட முடியும் ஆனால் அது முட்டாள்தனம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்கே வரப்போறாங்க உன்னை இழுத்துக்கிட்டு போய் கோர்ட்டிலேயே நிறுத்துவாங்க நீதான் கொலை செஞ்சேன்னு உன்னை தூக்கிலேயே ஏத்துவாங்க உண்மையா இல்லையா தம்பி இதையெல்லாம் நீ போய் போலீஸ்ல சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தகுந்த ஆதாரம் வேணும் தம்பி சட்டத்திலே மாட்டாம கொலை செய்யறதுல தமிழ்நாட்டில் நான் தான் தலைவர்னு என் தொண்டர்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க தம்பி வாங்க கமிஷனர் சார் இந்த கொலகார பயல உயிரை பணையமைச்சு பிடிச்சிருக்கேன் தம்பி என்ன நடிப்பாப்பா இந்த மாதிரி கொலகார பசங்களை உயிரோட விடக்கூடாது நாடே கெட்டு போகும் இழுத்துட்டு போங்க சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க எனக்கு தெரியாது சார் ராமானுஜத்தை கொலை பண்ணது இவர் தான் சார் சத்தியமா சொல்றேன் சார் இவர் தான் கொலை செஞ்சுட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற நீ இவரை பத்தி சொல்றிய ராஸ்கல் இன்ஸ்பெக்டர் அரசிங் ஓகே சார் நான் என்ன சொன்னாலும் இப்போ உங்களுக்கு புரியாது கொஞ்சம் புரிந்த சார் அப்ப என் சாட்சி அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நீயாவது வந்து சாட்சி சொல்றான்
சொல்றது என்ன புடிச்சதையே காட்டுறேன் என்னடா மொட்டைப்பையா நீ என்னடா பண்ண போற உன்னை உள்ள தள்ளி மொட்டை அடிக்க போறாங்க கைதி கண்ணாயிரம் பாரியா தம்பி பெண்ணுங்க வந்தா எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுக்கறதான் நல்ல பழக்கம் உண்மையா இல்லையா உங்களை பெரியவங்க நினைச்சாத்தான ஒரு கதை சொல்றேன் கேளு சின்னதா ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஏன் ஓட்டலுக்கே வந்து என் முன்னாலே டான்ஸ் ஆடினா அடையாளம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் இந்த காலத்து வில்லன் அல்ல உண்மையா இல்லையா கையிலே மண்ணுப்படாம கொலை செய்யறதுக்கு புத்திசாலித்தன வேணும் உண்மையா இல்லையா அதை பத்தி எனக்கு தெரியாது சரி இப்ப தெரிஞ்சுக்க அந்த ராமானுஜத்தை கொலை செய்தது யாரு யாருன்னு தேடிக்கிட்டு அலைஞ்சையே அந்த கொலகாரன் நான் தான் டிவிய சுட்டு பிரயோஜனம் இல்ல சார் நீங்க சொன்னதெல்லாம் அந்த கேசட்ல இருக்கு தேங்க்யூ சாரி கமிஷனர் சார் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இப்படி செஞ்சேன் தட்ஸ் ஆல் ரைட் டேக் கேம் தேங்க் யூ மை பாய் தேங்க்ஸ் கே இந்த குத்தா வருக கமிஷனர் அவர்களே ஏன் கோட்டைக்குள்ள வந்து என்னையே அரஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறையா நான் எத்தனையோ கோட்டைகளை இடிச்சு வந்தவன்ப்பா ரொம்ப அலட்டிக்கார ரொம்ப காலத்துக்கு பிறகு நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் ஒரு வீர விளையாட்டு விளையாடலாமா இந்தா நீ ஜெயிச்சா என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போ நான் ஜெயிச்சா உன்னை இந்த இடத்திலே சமாதி கட்டுவேன் பரவாயில்லையே நீ வில்லனா இருந்தாலும் வித்தியாசமா தான் இருக்கிற கமான் டேய் விளையாட்டு போதும் நினைக்கிறேன் ஓட்டுக்கு போலாமா இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவு வேணுனாலும் தரேன்
அந்த விஜயை எங்க பார்த்தாலும் சரி அங்கேயே கொன்னுட்டு வாங்க. Kill him at once! Kill him! சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க நின்னுங்க. என் கல்யாண தலைக்கு சாப்பிட்டது. அதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய வாயிலே வைக்க விட மாட்டீங்க. கேக்கையா எனக்கு சுகர் கம்ப்ளைன்ட் ஆச்சா? அதனால வாயிலே வைக்க விட மாட்டீங்க. வச்சு பண்ணி பாருங்க. ஏட்டையா, நாம வேலூருக்கு எப்ப போய் சேருவோம்? இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஏட்டு, நடுரோட்ல ஏதோ டெட் பாடி கிடக்கு. இறங்கி பாரு. எஸ் சார். ரிமூவ் தி கிளாக். மன்னிச்சுக்கோங்க. அருண் பெத்த அப்பனையே இப்படி அடிக்கிறேடா, அயோக்கிய பயலே. வாங்க வாங்க. ஹலோ, என்ன சார் நீங்களும் லேட்டா வரீங்க? என்னப்பா பண்றது, நேற்று சாயங்காலம் டிரெஸ் பண்ண ஆரம்பிச்சவ, இப்பதான் முடிஞ்சது, கூட்டிட்டு வந்த. விஜய், உண்மையிலேயே நீ நினைச்சத சாதிச்சிட்ட, கங்கராஜுலேஷன். வாங்க. மிஸ்டர் சந்திரசேகர். ஹலோ சார். ஹலோ சார். மீட் மிஸ்டர் விஜய், மை வுட் பி சன் இல்லா. ஐ நோ ஹிம், ஐ நோ ஹிம். அந்த கேஸ்ல பெரிய சாதனை புரிஞ்சிருக்காரு மிஸ்டர் சந்திரசேகர். இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க் யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க வாங்க. பெஸ்ட் ஆஃப் லக் யங் மேன். தேங்க் யூ சார். அன்னைக்கு எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாலே கொன்ன, இப்ப அந்த ராமானுஜத்தை கொண்டு அந்த பழி என் மேல போட்டுட்டேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தாண்டா இப்ப நான் வந்திருக்கேன். மிஸ்டர் விஜய், மணி 10 காலாச்சு, நான் வரட்டுமா? ஓகே வாங்க. தேங்க்யூ. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வணக்கம். Thank you.
கஷ்டமோ உனக்கான உயிரையும் கொடுக்க தயார்னு சொன்னேனே ஆண்டவனே எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டாரு. இந்த வழக்கில் வாதி பிரதிவாதிகளின் வாதப்படி தர்மராஜ் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள விஜய் தன் தங்கையின் திருமண விழாவில் இருந்ததாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது தவிர தர்மராஜ் கொலைகாரன் என்று முடிவு செய்யப்பட்டதால் சமூகத்தில் தன்னுடைய கௌரவத்தை இழந்து விட்டதாக எண்ணி தானே தன் மீது பெட்ரோல் ஊற்றிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் நம்பப்படுகிறது. ஆகவே தர்மராஜின் மரணத்திற்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என தீர்மானித்து விஜயை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். இந்த கோர்ட்ல இருக்கிற சட்ட வல்லுநர்களுக்கும் மேதாவிகளுக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். அந்த தர்மராஜ கொலை செஞ்சது நான் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே தர்மராஜ் எங்க அப்பாவை நெருப்பு வச்சு கொளுத்தி சாகடிச்சா, அதுக்கு நியாயம் கேட்டு இதே கோர்ட்ல உங்க முன்னாடியே நான் கத்துனேன் கதறனேன். அப்ப நீங்க சொன்ன தீர்ப்பு நினைவு இருக்கா? இவரான சட்டம் ஒரு இருட்டறைன்னு அறிஞர் அண்ணா சொன்னது உண்மையாயிடுச்சு. அன்னைக்கு என் பிஞ்சு நெஞ்சில எரிய ஆரம்பிச்ச நெருப்பு அந்த தர்மராஜை எரிச்ச பிறகுதான் அடைஞ்சது. என்ன மாதிரி உருவத்துல என் ஃப்ரெண்ட என் தங்கச்சி கல்யாணத்துல வச்சுட்டு அவனை பணி வாங்கினேன். உங்களுக்கு தேவ சாட்சி தானே, அந்த சாட்சி படி நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க. இவரான உங்க தீர்ப்பு படி நான் இப்ப நிரபராஜ். நான் ஆசைப்பட்டான் இந்த சமுதாயத்துல சந்தோஷமா சுதந்திரமா வாழ முடியும். பட் ஐ ஹாவ் மை ஓன் கான்சியன்ஸ், ஐ ஹாவ் மை ஓன் கோர்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள ஒரு கோர்ட் இருக்கு, அது இங்க இங்க. அதனாலதான் நானே ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு வழக்கை நான் சந்திச்சதே இல்லை. சாதாரணமா சில வழக்குகள்ல நாம குற்றவாளியின் தீர்ப்பு சொன்னா இல்ல நான் நிரபராதி நிரபராதின்னு கத்தித்தான் கேட்டிருக்கேன். ஆனா இப்போ நீ ஒரு நிரபராதின்னு தீர்ப்பு சொன்னா இல்ல நான் ஒரு குற்றவாளி குற்றவாளின்னு ஒத்துக்கிற ஒரு நல்ல இதயத்தை இன்னைக்குத்தான் பாக்குறேன். தன் தவிர தானே ஒத்துக்கிட்ட அவருடைய மனிதாபிமானத்தை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ஆனந்தப்படுறேன். எனவே இந்த வழக்கை மேல்கோர்ட்டுக்கு அனுப்பி இவருக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்கிறேன்.